कंड कंडरश्मिदिवाकर आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ओम आं ह्रीं ग्रहाधिराजाय आदित्याय स्वाहा। புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரியவம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஓர் கிராமம் உந்தந்தானம் தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்று மொழி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சாகிற வரைக்கும் என் போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். நான் சாகிற வரைக்கும் இல்ல, அந்த நரசிம்மன் சாகிற வரைக்கும் என் போராட்டம் தொடரும். எனக்கு கவலை பயம் என்னன்னு தெரியாம தான் வளர்த்தாரு பெரியய்யா. அப்படின்னா கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்களா? உனக்கு முன்னால நான் இருக்கேன் நீ நினைச்சா நான் இருக்கேன், இல்லன்னு நினைச்சா இல்ல. அந்த கடவுளும் அப்படிதான். ஃபைன், கடவுள் இருக்காருன்னு சொல்றப்போ இந்த உலகத்துல கெட்டவங்களே இல்லாம பண்ணி உலகத்துல இருக்கவங்க எல்லாரையுமே நல்லவங்களா மாத்தலாம்ல சார்? அதுதான்மா கடவுளுடைய லீலை. ஒரு ராமன் இருக்கிற இடத்துல ராவணனும் இருப்பான், ஒரு கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல கம்சனும் இருப்பான். சமூகத்திலயும் அப்படிதான். பலவீனத்துக்கு அடிமையானவன் கெட்டவன், பலவீனத்தை ஜெயிக்கிறவன் நல்லவன். கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு கடவுள் தான் வரணும்னு அவசியம் இல்லை. என்னைக்கா இருந்தாலும் நல்லதுதான் கெட்டதை ஜெயிக்கும், தர்மம் தான் அதர்மத்தை விரட்டி அடிக்கும். அதான் இந்த படைப்போட ரகசியமே. வெல், ரொம்ப நல்லா சொன்னீங்க. மந்திர தந்திரங்களை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? முதல்ல இந்த மந்திரங்கள்லாம் இருக்குன்றீங்களா? முதல்ல மந்திரங்கள் இருக்கிறத நம்பினீங்கன்னா, அதர்வண வேதத்துல மந்திரங்களை பத்தி ரொம்பவே விவரமா சொல்லியிருக்காங்க. மனுஷங்களுக்கு கெடுதல் பண்ற மந்திரங்களை நம்மளுடைய முன்னோர்கள் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? அடுத்த தலைமுறைகளுக்கு அதை எதுக்கு சொல்லி கொடுத்தாங்க? நம்முடைய முன்னோர்கள் உலக நன்மைக்காகவும் மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் தான் மந்திரங்களை சொல்லி கொடுத்தாங்க. சில அற்பமான மனிதர்கள் அவங்க சுயநலத்துக்காக வக்கர புத்தியோட எவ்வளவோ அற்புதமான பவித்திரமான இந்த மந்திர சக்திய கெட்டதுக்கு உபயோகப்படுத்துறாங்க, எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாங்க. இந்த உண்மையை புரிஞ்சிக்காதவங்க மந்திர சாஸ்திரத்தையே தப்பு சொல்றாங்க, அவ்வளவுதான். லாஸ்ட் க்வெஸ்சன், தலைமுறை தலைமுறையா உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அம்மனை வழிபட்டு சேவை பண்றீங்க இல்லையா? ஆமாம்மா. அப்புறம் உங்களுக்கு பிறகு உங்களுடைய வாரிசு யாரு? வாரிச நியமிக்கிறதுக்கு இது அரசாங்கமும் கிடையாது அரசியலும் கிடையாது, எல்லாம் அந்த அம்மனுடைய முடிவுதான், அவ விருப்பம்தான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் சார், நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். துர்கா தேவியோட மந்திரங்களை பயன்படுத்தி ஜனங்க கிட்ட பணம் வசூலிக்கிறதா நினைச்சு வந்தோம்.
ஆனா இங்க வந்துட்ட பிறகு நிறைய உண்மைகளை தெரிஞ்சுகிட்டோம். தேங்க் யூ சோ மச் சார். சந்தோஷம், நல்லபடியா போயிட்டு வாங்க. அப்புறம் அந்த கோவில திறந்த பிறகு ஒரு தடவை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார், நாங்க கவர் பண்ணிட்டு போறோம். கண்டிப்பா. தேங்க் யூ சார், நாங்க போயிட்டு வரோம் சார். ஆ வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஏதோ சொன்னீங்க. யார் கிட்ட எதை பத்தி? அதா அந்த டிவி காரங்க கிட்ட வாரிசு பத்தி கேக்கும்போது அம்மன் பேரை சொல்லி சமாளிச்சிட்டீங்க, ஏன் அப்படி சொன்னீங்க? என்ன சொல்ல சொல்ற? என் புள்ள தான் வாரிசுன்னு எப்படி கர்வத்தோட சொல்ல சொல்ற? அவ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே? அது நம்ம துரதிருஷ்டங்க. உண்மைதான், காலங்காலமா நம்ம குடும்பத்துல நம்பிக்கையோட கும்பிடுற அம்மனே ஒரு நாத்திகனை எனக்கு பிள்ளையா கொடுத்துட்டா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜென்மத்துல பாவம்னு நான் எதையும் செஞ்சதில்ல. நீங்க எந்த பாவம் செய்யலங்க, உங்க பிள்ளையா பிறக்கிறதுக்கு அஜய் தான் புண்ணியம் செஞ்சிருக்கணும். அத நினைக்க வேண்டியவன் அவன் தானே. கவலைப்படாதீங்க, சின்ன வயசு தானே, போக போக அவனே புரிஞ்சுக்குவான். ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பக்த கண்ணப்பன் என்ன செஞ்சுட்டு இருந்தான், அதே மாதிரி ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவனும் எல்லாருக்கும் நல்லது செய்வான். நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப இந்த பேச்ச நாம பேசலைனாலும் இந்த வாரிசு பிரச்சனை என்னவோ இருந்துகிட்டே தானே இருக்கும். அஜய் வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி நான் பேசுறேன், முடிவு என்னன்னு தெரிஞ்சுப்போம். அஜய் வந்த உடனே பேசி முடிவெடுக்கலான்னு மாமா சொல்றாரு, உண்மையிலேயே கேப்பாரா? கேட்ட உடனே அஜய் ஒத்துக்கிட்டா? ஒத்துக்கிட்டா நல்லது தானே, அவங்க அப்பா மாதிரியே ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவனும் நல்லது செய்வான். அம்மா, அஜய் ஐயா வீட்டுக்கு வராரா? இல்லையே. இல்லையா? ஏ, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். பெரியய்யா அஜய் ஐயா வந்ததுக்கு அப்புறம் வாரிசு பத்தி பேசணும்னு சொன்னாருல்ல, அதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானா, வேற எதுவும் இல்லையா? போங்கம்மா, எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன கேலி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஏமா உன்ன கேலி பண்ண போறேன், நிஜமாவே உன் மனசுக்குள்ள எதுவும் இல்லையான்னு கேட்டேன், அவ்வளவுதான். சரி, அது போட்டு விடு. நீ என்ன நினைக்கிற, அஜய் இந்த ஊருக்கு வந்து உங்க ஐயாவோட ஆன்மீக வாரிசா இருந்து இந்த ஊருக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறியா? ஓ, அப்படி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். பெரியய்யா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ எனக்கு தெரியாது, அவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ஆனா நிச்சயமா நீ சந்தோஷப்படுவ. இத பரமா துளசி, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? போங்கம்மா, என் மனசுல எதுவும் இல்ல. நிஜமாவா? எங்க, ஒரு தடவை என் கண்ணை நேரா பார்த்து எதுவும் இல்லன்னு சொல்லு. போங்கம்மா, நீங்க எப்பவுமே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா, ரெண்டு நாள் ஆட முடிச்சே ஆகணும் சார். நாளைக்கு அவர் மலேசியா போறார் சார், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சார் அவர் இங்க இருப்பாரு. அவர் ரெண்டு நாள் கழிச்சு போலாம் இல்லையா? இங்க பாருங்க சார், அவர் சொன்னா சொன்னதுதான், மாத்திக்கவே மாட்டாரு சார். நாளைக்கு அவர் மலேசியால இருந்து பாம்பேக்கு போகணும், அதுக்கப்புறம் டெல்லி, அதுக்கப்புறம் அவரு அமெரிக்கா போவார் சார். நிச்சயமா ரெண்டு நாளைக்குள்ளலாம் முடிக்கவே முடியாது சார். சவுத் இந்தியன் நம்பர் ஒன் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கே ஃபுல் டைம் கொடுக்கணும்னா எப்படி சார் முடியும்? அவரு கொடுக்கிற டைம்ல தான் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க முடியும்.
சார், டைரக்டர் வந்துட்டாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சோ எல்லாம் ஓகே தானே? டபுள் ஓகே சார். கிளாத் கொடு. இந்தாங்க சார். டபுள் ஓகேவா ட்ரிபிள் ஓகேவான்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஆர்டிஸ்ட் எல்லாம் டைமுக்கு வந்திருக்காங்களா, ரெடி ஆயிட்டாங்களா, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேவா? ஓகே சார். நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அங்கே இருப்பேன். ஓகே சார். என்ன கேமராமேன் சார், எல்லாம் ரெடி தானே? ஆ ரெடி சார். சார் காஃபி சார். சார் டிஃபன் கூட ரெடி பண்ணிடுவா? இதுதான் எனக்கு பிடிக்காது. வேலை செய்யறதுக்கு முன்னாடியே காஃபி டீனு இப்படி குடிச்சா வேலையில் எப்படி கான்சென்ட்ரேஷன் இருக்கும்? ஓ கேட்கும் போது கொண்டு வந்து சார், நீங்கள் சொல்லும்போது வர்றேன். ரங்கா ஹீரோ அங்க அது வந்து சார் ஆன் த வே சார். என்னையும் ஆன் த வேங்கிற? இப்போ டைம் என்ன ஆகுது? எத்தனை மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கணும்? இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லியும் கூட கொஞ்சம் கூட பஞ்சுவாலிட்டி இல்லாமல் இருந்தால் எப்படி? நான் நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்ல மலேசியா போகணும்னு சொன்னல, அதுக்குள்ள வேலையை முடிக்க வேண்டாமா சார்? அது வந்துகிட்டே இருக்கார் சார். ராவுகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே வருவாருன்னு நினைக்கிறேன் சார். என்னையா எமகண்டம் ராவுகாலம்னு சொல்லிட்டு இருக்க? ஏயா பேமெண்ட் வாங்கும் போது இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். டென்ஷன் ஆகாதீங்க சார், வந்துருவாங்க சார். சரி அதை விட, ஹீரோயினுங்க ஏற்கனவே மேக்கப் போடுறதுக்கே ரொம்ப லேட் பண்ணுவாங்க, ரெடியா இருக்காங்களா? அது சார் அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க சார். கோயிலுக்கா? ஆமாங்க சார், அம்மன் கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காங்க சார். ஷபாஷ், ரொம்ப நல்லா இருக்கியா? எல்லாரும் அவங்கவங்க வேலையில பிஸியா இருக்காங்க, நான் எப்பயா ஷூட்டிங் பண்றது? அது சரி, ப்ரொடியூசராவது வந்தாரா இல்லையா சார்? அவரு கூட பூஜை முடிஞ்ச உடனே இங்கதான் வரதா சொன்னார் சார். என்ன ரங்கா, என்ன நடக்குதுங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யோ ஒரு வேலையாவது ஒழுங்கா நடக்குதாங்க? உன்னை நம்பி நான் வந்த பாரு. ஷூட்டிங்க்கு தேவையான ப்ராடக்ட் ஆவது வந்திருக்கா இல்லையா? அது கூட ராவுகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார். கேமரா எங்க சார் வைக்கணும்? என் தலையில வையா. உங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? சிவா 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 சார் சார் குட் மார்னிங் சார், சொல்லுங்க சார். என்னது? அம்மன் கோவில் தாயத்து சார். தாயத்தா? ஆமா சார், இத கட்டிக்கிட்டா நல்லது நடக்கும், நீ சீக்கிரமா டைரக்டர் ஆயிருவேன எங்க அம்மா சொன்னாங்க சார். ஓ தாயத்தை கட்டிக்கிட்டா டைரக்டர் ஆயிரலாமா? அது எங்க நம்பிக்கை சார். அப்படின்னா இப்ப நீ டைரக்டர்? இல்ல சார். சோ இந்த டைரக்டர் கிட்ட உனக்கு என்ன வேலை? போய் டைரக்ட் பண்ணு சார். போ சார். பரவாயில்ல போ சார். சார் ரங்கா சார், இவனுக்கு செட்டில் பண்ணி அனுப்பி விடு. அது வந்து சார். சார் சார் டு வாட் இஸ் சே கோ. தம்பி சார் நீ போப்பா, அந்த ப்ராடக்ட் வரதுக்குள்ள நம்ம வேலை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஒயிட் பிளாக்ல ஒரு ஷாட் வைக்கலாம். ஓகே சார். ஜூனியர்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி சார். டோட்டலா எல்லாத்தையும் கவர் பண்ணு. ஓகே சார். ஓகே ஓகே சார். ரெடி ஜல்சா. கட் 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 கட். சீ ரெண்டு பேரும் க்ளோஸ்ல வந்து நேரா கேமராவையே பாருங்க. ஓகே, இப்போ நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. ஓகே ஓகே சார். சீ குடிக்க குடிக்க ருசி, ஜல்சாவை குடிச்சீங்கன்னா விடவே மாட்டீங்க. சோ உங்க ரெண்டு பேரோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப முக்கியம், பாடி லாங்குவேஜ் அதை விட ரொம்ப முக்கியம். ஓகே சார். ஓகே ஓகே சார். யா ரெடி? ஓகே ரோல். ஓகே ஆல் தி பெஸ்ட் சார். என்ன நீ இன்னும் கிளம்பலையா? சார் உங்ககிட்ட வேலை கத்துக்க விரும்புறேன். கயிறுலாம் அப்பவே அவுத்துட்டேன் சார். அப்புறம் அந்த பொட்டதுக்கு சார், அதை நாளையில இருந்து வச்சுக்க மாட்டேன் சார். இங்க பாரு, வேலை செய்யணும்னாலும் கத்துக்கணும்னாலும் பஞ்சுவாலிட்டி இருக்கணும், சின்சியாரிட்டி இருக்கணும். முன்னேறணும்னா கஷ்டப்படணும், வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு கைக்கு கயிறு, விரலுக்கு மோதிரம், கழுத்துல புளிப்பல்லும் போட்டுக்கிட்டா வேலை வராது தம்பி, சக்சஸ் ஆகவே முடியாது. ஓகே புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். வா சார்.
ஈவினிங் நீங்க தெலுங்கு அகாடமி ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் சார். நீங்க ஞாபகப்படுத்த சொன்னீங்க. இங்க பாரு சிவா, காலையில ஏற்கனவே 2 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆமா சார். இன்னைக்கு ஈவினிங்குள்ள இதை நம்ம முடிக்கலனா எனக்கு பேட் நேம் ஆயிடும். மனுஷனுக்கு கமிட்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம்தான். அந்த குட்வில்ல தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஓகே. சோ இத முடிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நான் அட்டெண்ட் பண்ணுவேன். ஓகே. சீக்கிரம் சீக்கிரம் கம் ஆன். ஓகே. ஆன் லைட்ஸ். ஜல்சா. துண்டு போட்டு இந்தா இப்ப உட்காரு. உன்னை பார்க்கும் போதே தெரியுதே நீ நிறைய கடல்ல அவஸ்தப்படுறல்ல குருவே. கரெக்டா சொன்னீங்க குருவே. இந்த மாதிரி சுமார் மூஞ்சி எல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட முடியும்பா. சரி, இப்ப யார்கிட்ட பேசணும்னு வந்திருக்கிற? உன் அப்பா கிட்டே இல்ல உன் தாத்தா கிட்டே? தாத்தா கிட்டங்க. சாகும் போது சொத்தெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லாமலே போயிட்டாருங்க. அப்படிதான் பண்ணுவாங்க, அப்படிதான்ப்பா பண்ணுவாங்க. நீங்க சொத்தை தின்னே அழிச்சிட்டு இருப்பீங்க, அதை பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? சொல்லாமதான் போவாங்க. எங்க சொத்தை நாங்க சாப்பிடாம எவையவனோ இல்ல சாப்பிட்டு இருக்கான். எங்க தாத்தா சொத்தை நான் இல்லங்க அனுபவிக்கணும்? ஆமா இல்ல, அதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தாங்க வந்தேன். அந்த சொத்தை பத்தின விவரத்தெல்லாம் தாத்தா கிட்ட கேட்கணும். அவ்வளவுதான். ஆமாங்க, எங்க தாத்தாவை தான் கேட்கணும். எங்க அப்பாவுக்கு குடிக்கிறது கடன் வாங்குறத தவிர வேற எதுவும் தெரியாதுங்க. நீங்க செத்து போனவங்க கூட எல்லாம் பேசுவீங்களாமே? செத்து போனவங்க கிட்ட இல்லடா, செத்து பேயா போனவங்க கிட்ட பேசுவேன். அப்படின்னா எங்க தாத்தாவை கொஞ்சம் கூப்பிடுங்க, நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீயா பேசிக்கிட்ட? அப்புறம் நான் எதுக்கு? எனக்கு இருக்கிற சக்தி எதுக்கு? என் சக்தி எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி, என் வசிய சக்தியை பயன்படுத்தி அவங்களை என் மடியில் உட்கார வச்சு பேசுவேன். எப்படி இருக்கீங்க? எங்க இருக்காரு? உன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? என் கண்ணுக்கு மட்டும் தானே தெரியும். இதோ உட்காந்துருக்காருல்ல, கணத்துல போட்டுக்கோ. எங்க கணத்துல போட்டுக்கடா, கணத்துல போட்டுக்கோ. கால ஊழு, கால ஊழு, கால ஊழு. இங்கதான். உழை ஏந்திர உட்காரு, உட்காரு. அவர் மேலேயே உட்கார, தள்ளி உட்கார்றா. நகர்றா, நகர்றா. சுப்பையா பாத்துங்க உங்க பேரனை, வேலைக்கே போகாம உட்காந்து தின்னு தின்னு எப்படி ஊதி போயிருக்கான். ஏண்டா உன் தாத்தா உட்கார, அவங்க கூட இடிச்சுட்டு உட்காருவே. நகர்றா, நகர்றா, நகர்றா. எப்படி வாங்க, நீங்க எப்படி உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. இப்ப சொல்லு குருவே, அந்த ஏரிக்கு பக்கத்துல ஒரு நிலம் இருக்குல்ல, அது எத்தனை ஏக்கர்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. கேட்டீங்களா? அது எத்தனை ஏக்கர்னு கேக்குறான் சொல்லுங்க. இந்த பாரு, தோராயமா 5 ஏக்கர்ன்றாரு, கணக்கெடுத்து 6 ஏக்கர் வரும் போல் இருக்கு. இந்தாங்க தண்ணி குடிங்க. ஏய் எனக்கு இல்லடி, வந்து விருந்தாளி கொடு. இந்தாங்க குடிங்க. எனக்கு இல்லங்க, எங்க தாத்தா சுப்பையாவுக்கு. இந்தாங்க குடிங்க ஐயா. ஏய் அவர் அங்கல்ல எங்க இருக்காரு? இந்தாங்க குடிங்க, குடிங்க. அவருக்கு தண்ணி வேணாமா, கல்லு வேணுமா? நீங்க போய் மர ஏறீங்களா? சுப்பையா, மர ஏறி நீங்களே கல்ல குடிச்சுக்கோங்க. நீ கிளம்புறியா? பாத்தியா இவ்வளவு கரெக்டா சுப்பையா சொன்ன பத்தியா? 5 ஏக்கரா. சரி, இப்ப என் ஃபீஸ் கொடு. 1 ஏக்கருக்கு 1000 ரூபா. இந்தாங்க. என்னடா இது, 500 ரூபா கொடுக்கல, ரொம்ப கம்மிடா. இது என்ன ரெஜிஸ்டர் ஆபீஸ் அங்க? ஏக்கருக்கு 100 ரூபாயே அதிகம், இத வெச்சுக்கங்க போதும். இன்னொரு தடவை நீ வராமையா போயிடுவ, அப்ப பாத்துக்கிறேன்.